பாருங்க பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. ஆனா என்ன, நமக்கு மழை பயங்கரமான மழைனால நம்மளால இப்ப வெளியே இறங்க முடியல. பைன் ஃபாரஸ்ட்ல சைட்ல ரோடு வேலை நடக்குது, அதனால வண்டி நிறுத்தவும் முடியல. உள்ள யாரையுமே காணோம், டூரிஸ்ட் யாரையுமே உள்ள விடுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். குணா கேவு எல்லாம் இங்கேயும் அதே தான், மழைங்கிறனால எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. உள்ள போக முடியுமா தெரியல. இது பில்லர் ராக், கொஞ்சம் மழை கம்மியான மாதிரி இருக்கு, பார்ப்போம் உள்ள போக முடியுதா. இது பில்லர் ராக், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. மலையில் பாருங்கள், கொடையும் பிடிச்சிட்டு நடந்துகிட்டு இருக்கிறேன். ஹெவி பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம்லாம் கிடையாது, லோ பட்ஜெட்டில் ஹெவியாக பண்ணு. இந்த வியூவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பனி இந்த மலையில் அப்படியே இந்த இடத்த பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபோனில் பார்க்கறது நேரில் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பாறையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ வந்து இந்த கார்டனாக பயங்கரமாக சரக்கு மரம் அது இதெல்லாம் வச்சு பயங்கரமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாத்தையுமே இடித்து போட்டிருக்காங்க, அது பார்க்குறப்ப கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நீ இதுக்கப்புறம் பயங்கரமாக ரெனோவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த டைம் வரும்போது பார்ப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை தான், கடையில் உங்களுக்கு கிடைக்காத ஐட்டங்களே இல்லை. திருவிழா கடையில் கிடைக்கிற மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டிங்கனாலே சாக்லேட் தான். கொடைக்கானல் மண்டல, கொடைக்கானல் ஊட்டி மூணார் வாகமான் எங்கே போனாலுமே சாக்லேட் தான். இங்கே சூடா பஜ்ஜி கடை, சாக்லேட் கடை, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அப்படின்னு நிறைய கடைகள் இருக்குது. நமக்கு இப்போ பசிக்குது, சாப்பிடணும், எந்த கடைக்கு போகலான்னு தெரில. அந்த கடை போமா? ஆ, அந்த ஒரு பிளாக் காஃபி அது இதுன்னு இருக்குது. இந்த ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருக்குது, பஜ்ஜி கடை. இங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம், பஜ்ஜி அது தான் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு இதுதான். அழகான பேர் வேற எங்கேயுமே போக முடியல, பிரிட்டன் போயிட்டு வர முடியல. மத்தியானம் சாப்பாடு இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஃப்ரீயாகவே இந்த மலையை பார்க்கலாம். இங்கே அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து வேற உள்ள விட்டு ஏமாத்திட்டானுங்க. அங்கே உள்ளேயும் ஒன்றுமே கிடையாது. முன்னாடி இதை பார்க்க வேற அடித்து உடச்சிட்டாங்க. சும்மா உள்ளே போனால் அப்படியே பார்க்கணும், அதுக்கு அஞ்சு ரூபா ஆகும். இங்கே நின்று அழகாக பார்த்தா ஓசியில் பார்த்துட்டு போயிடலாம். அதே தான் இங்கே நின்று பார்க்குற அதே தான் உள்ளேயும். மேபி அந்த பார்க்கெல்லாம் ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளவரெல்லாம் நல்லா இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக டிக்கெட் ரேட் ஏற்றுவானு. ஏன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இதே இதில் வந்து பத்து ரூபா டிக்கெட்டு, இன்றைக்கி வந்து அஞ்சு ரூபா டிக்கெட். ஏன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, அதனால் அதுக்காக இவனுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கானோ அஞ்சு ரூபா வாங்கிட்டானுங்க. கள்ளப்பாயிலையா இந்த புல்லுக்கும் சேர்த்து தான் காசு வாங்கிருப்பாங்க போல. இதான் இப்ப சாப்பிட போறோம். நார்மல் அதே தான், நம்ம ஊரில் கிடைக்கிற அதே கேரட்டோட டேஸ்ட் தான். ஓகே, நல்லா இருக்கு. இந்த புல்லோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கொடைக்கானல் ஒரு கூலான பிளேஸ் இப்படி இதோட வச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே தவிர, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கடிக்க வைக்கிற அதே கேரட்டோட டேஸ்ட் தான். முடிய நம்மளாம் வெடிக்க போதும். முயல் இருந்தது அது முயல் இருந்தால் இதை போய் கொடுத்துருக்கலாம். முயலையும் வித்துட்டோம் நம்ம. இது வந்து கோல்ஃப் ஹவுஸ் தான், நல்லா தான் இருக்கு. அதுக்கு அடியில் ஆர்ப் ஆயுது வர பயங்கரம். கண்டு கட்டின தூரம் வரைக்கும் அங்கே பாருங்க, ஃபுல்லாக நிறைய இருக்குது. உள்ளே போக முடியாது, மழை ஓரளவு நின்றுச்சு. அதனால்
நம்ம இப்போ நேரே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பசுமை பள்ளத்தாக்கு தான் போக போகிறோம். சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே அதுக்கு பேர் பசுமை பள்ளத்தாக்கம். அதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஐ மீன் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பசுமை பள்ளத்தாக்கு என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள தான் போக போகிறோம். இதுக்குள்ளே கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். போக மாதிரி தான் இருக்குது. போவோம், போய் பார்ப்போம். பக்கத்தில் பாருங்கள், கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் காணல்லாம் இருக்குது. இதுதான் கொடைக்கானல் லேக், அந்த ஸ்டார் லேக்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இதெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே போட்டிங் எல்லாமே இங்கே போவாங்க. லேக்கை சுற்றி சைக்கிள் ஓட்டலான்ட்ருக்கோம். அதனால் வந்து இப்போ போட்டிங் போகிறது டவுட்டில் தான் இருக்குது. சப்போஸ் பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா நம்ம போட்டிங் போவோம். போட்டிங் போகிறப்ப நான் லேக்கை உள்ளே ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற மாதிரி நான் சைக்கிளிங் சைக்கிள் போகிறப்ப லேக்கை சுற்றி நான் சைக்கிள் போவோம். அப்போ வந்து லேக்கை சுற்றி நான் வந்து அவுட்டரில் நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? நம்ம சைக்கிள் ரைடு போக போகிறோம். சைக்கிள் வந்து ஆஃப் அன் அவருக்கு 50 ரூபா. சைக்கிள் எடுத்தாச்சு, அப்படியே லேக்கை சுற்றி ஒரு ரைடு அப்படியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபோனை பிடிச்சிட்டு ஓட்டணும்னா இப்போ கீழே தான் விழுவேன். ஃபோனை பிடிச்சிட்டு ஓட்ட முடியல, ஏதோ குத்து மதிப்பாக ஓட்டிகிட்ருக்கேன். வண்டி எதுவும் வரக்கூடாது. போகிறது ஜாலியாக தான் இருக்குது. ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங், ரொம்பனா ரொம்ப குளிராக இருக்குது. பாருங்கள், மூச்சு வாங்குது. இதுக்கே செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே லேக்கை சுற்றி வரலாம். அரை மணி நேரம் தான், அரை மணி நேரத்துக்கு 50 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா வாங்குவானுங்க. தண்ணி தண்ணி தண்ணி. அரை மணி நேரத்தில் லேக்கை சுற்றி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் வர முடியுதான்னு. ஒத்த ஒத்த கையில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் பின்னாடி வண்டியெல்லாம் வருது. புயல் வேகத்தில் பயங்கரமாக குளிருது. செய்ய ஸ்பீடாக போக போக பயங்கரமாக குளிருது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைக்கிள் ரைடாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. பாருங்கள், போட்டிங் பயிற்சினா உள்ள லேக்குக்குள்ளே வந்து ஃபுல்லாக லேக் எட்டு வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். இப்போ சைக்கிளில் வந்தீங்கன்னா அப்படி லேக்கை வெளியே எப்படியே சுற்றி பார்த்துடலாம். நம்ம நினைப்போம் லேக்கு சின்னதாக இருக்குது, ஈஸியாக சுற்றிடலான்னு. நான் இதுக்கு முன்னாடி நான் சைக்கிள் ரைடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஹாஃப் அன் அவரில் சுற்றி வரணுங்கிறது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பார்ப்போம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரையலில் போயிருக்க. பாருங்க, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. சாமி எப்படி இருக்கு? பரட்டா. ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்ததே, வந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சது இந்த சைக்கிள் ரைடு. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சைக்கிள் எல்லாருமே முன்னேறமே சைக்கிள் ஓட்டுவோம். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும், சைக்கிள் ஓட்டணும். எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்குது. அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். காலையிலேருந்தே இதுக்காக தான் வெயிட்டிங். அப்படா ஈவினிங் வரும், சீக்கிரம் மற்ற இடத்தெல்லாம் பார்த்துட்டு சைக்கிள் எடுத்து லேக்கை சுற்றி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து. ஏன்னா லேட் ஆகிடுச்சுனா சைக்கிள் கொடுக்க மாட்டோம், இருட்டிடுச்சுன்னா நமக்கும் ஓட்ட முடியாது. அதனால் சீக்கிரமாக வந்து நம்ம சைக்கிள் எடுத்து வரைக்கும். பாருங்க, நடு ரோட்லேயே லேக்கு, இதை க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நாங்கள் வந்து வாவலி கடையில் பண்ணுறதா இங்கே பண்ண பாடிட்டு உயிரை துல்லியமாக நினைத்து கொண்டு மூன்று வாலிபர்கள் இளம் வாலிபர்கள் சைக்கிளில் வலம் வருவதை கண்டு மகிழுங்கள். ஒன்லி ஆன் டைம் வித் விவி. ரொம்ப நேரமாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் கரை வந்த பாட்டில் போய்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ரேஸ் வைக்கிற மாதிரி நண்பர் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு. தம்பி ரேஸ் இல்லை, இன்னொருத்தர் பின்னாடி மூணு பேர் அப்படியே வலம் வந்துட்ருக்கோம். ரவுண்ட் அடிச்சிட்டோம், லேப்ஸ் அடித்து முடிச்சிட்டோம். இல்லை பரவாயில்ல, நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம், லேட்டாக நினச்சப்பட்டிருந்தாலும் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாருங்க, இருட்டிருச்சு. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்பணும். இது அடுத்தது அடுத்தது ஸ்டாப்பு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சாச்சு, ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இதுதான் டெஸ்டினேஷன் ரீச் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் நம்ம கொடைக்கானல் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தாச்சு. நம்ம என்ன குணா கேவ் அப்புறம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பிளேசஸ் தான் நம்ம பார்க்க முடியாது. மற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா. இப்போ வாங்க, இப்போ இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பார்த்தாலே தெரியும், நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்குது. ரொம்ப 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 நல்லா இருக்குது. சைக்கிள் ரைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போட்டிங் ட்ரை பண்ணுங்கள். என்னால் போட்டிங் இன்றைக்கி ட்ரை பண்ண முடியல, ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே வரதுக்கு எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் எங்களால் போட்டிங் ட்ரை பண்ண முடியல. அடுத்த வாட்டி வரும்போது நான் கண்டிப்பாக வந்து போட்டிங்கை வந்து எடுத்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணி நான் போடுறேன். இந்த வாட்டி சைக்கிள் ஓகே, சாட்டிஸ்ஃபைட். நல்ல ஒரு ட்ரிப்பாக நமக்கு அமைச்சு, ஒரு நாளே சிங்கிள் டேலேயே நாங்கள் இவ்வளோ தூரமாக சுற்றி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான், திரும்ப கிளம்ப போகிறோம். அதான் இங்கே பாருங்கள், அப்படியே மேப்பை போட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இது அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.